ஹாய் விவர்ஸ் இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டெட்டு டிஆர்பி டிஎன்பிசி போன்ற போட்டித் தேர்வுகள் திட்டமிட்டபடி இந்த ஆண்டு நடைபெறுமா இல்லை ஓராண்டுக்கு தள்ளி போகுமா இல்லை நடைபெறாது ஏன்னா ஓய்வூதிய வயது வந்து ஐம்பத்தெட்டுலேருந்து ஐம்பத்தி ஒம்போதாக உயர்த்தன தொட்டு ஒரு ஆண்டு காலை பெரியிடங்கள் வந்து முற்றிலும் தவிர்க்கப்பட்டு அடுத்த ஆண்டு தான் எக்ஸாமே நடைபெறும் அப்படிங்கிறது தான் இல்லை நியூஸ் பொதுவாகவே பரவலாக பேசப்பட்டு பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு செய்தி இது வந்து முற்றிலும் தவறானது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஏற்கனவே பிளான் பண்ண எக்ஸாம் எல்லாமே வ வரப்போகிற ரிட்டைர்மெண்ட்டை வச்சு அவங்க பண்ணவே இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய காலப்பெரிடங்களுக்கு தான் அவங்க வந்து போட்டு தேர்வு வச்சாங்க டிஎன்பிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே குரூப் ஃபோரில் போகிறாங்கன்னா அதுலேயே இருக்க போகிறதுல மா வெவ்வேறு தேர்வுக்கு போயிடுறாங்க அதனால நிச்சயம் வந்து தேர்வு வந்து நிச்சயம் நடைபெறும் இது வந்து இந்த இப்போ ரிட்டையர் ஆகிற போகக்கூடிய வேகன்சி கிடையாது இதெல்லாம் அடிஷ்னலாக தான் சேர்த்துருப்பாங்க அதனால் நிச்சயம் வந்து தேர்வுக்கான அட்டவணைப்படி நிச்சயம் தேர்வு நடைபெறும் நேற்று தி டிஎன்பிசியும் சொல்லிட்டாங்க டெட்டு டிஆர்பி எல்லாமே நடைபெறும் இப்போ எப்போ ஏன்னா இப்போ ஏப்ரல் முப்பது வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க ஆனது தான் மே டேட் ஆஃப் பர்த் வந்து மே ரெண்டுலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த இப்போ வந்து இன்னும் ஒரு ஒரு ஆண்டு எக்ஸ்டன் ஆகுது அப்படிங்கும்போது ஏப்ரல் முப்பதுக்குள்ளேயே பாதி பேர் வந்து ஓரளவு செவன்ட்டி பர்சன்ட் கிட்டத்தட்ட போயிட்டாங்க இப்போ எப்போ நம்மளுக்கு பாதிப்பு வரும்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மேலே தான் அதுக்குள்ளே நிறைய பேர் ஓய்வு பெறதாக இருந்தது இப்போ அவங்களுக்கு தான் இப்போ அவங்களுக்கு இன்னொரு விஷயம் கூடுதலாகும் போது நம்மளுக்கு வந்து அடுத்த ஆண்டுக்கு தேர்வு நடைபெற நடைபெறக்கூடிய தேர்வுகளில் வந்து கொஞ்சம் பாதிப்பு நிச்சயம் இருக்கும் காலை கொஞ்சம் கணிசமாக குறையும் அப்போ அதற்குள்ளே நம்மளுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஏதோ ஒரு வழி சு செஞ்சிருவாங்கிற நம்பிக்கை இருக்குது எல்லாருமே கோரிக்கையும் கொடுத்துருக்காங்க ஏன்னா புதுசாக ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக நிறைய பேர் வந்து படிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்காங்க இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லையோ இல்லை போட்டித் தேர்வு தயாராகக்கூடிய இதில் வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு படிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை எழுக்கிற மாதிரி இந்த செய்தி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜாக்டோஜியோ தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் எல்லா தரப்புமே கோரிக்கை வச்சுருக்காங்க நிச்சயம் அதற்கு ஏற்ற போல் அரசு வந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க அதனால் நீங்கள் யாருமே கவலைப்படக்கூடாது இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்வுக்கு எந்த பாதிப்பும் இல்லை நிச்சயம் வந்து நீங்கள் தொடர்ந்து படிங்க வேகன்சி எவ்வளோ குறைவாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு சீட் இருக்குன்னு நினச்சிட்டு படிச்சிங்கன்னா நிச்சயம் வந்து நீங்களும் ஒரு அரசு அதிகாரி ஆகிடலாம் நீங்கள் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் யாரும் கேட்காதீங்க சரிங்களா இப்போ பாலிடெக்னிக் மீட்டியார் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க பட் படிக்கிறதுன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச நிச்சயம் வந்து ரொம்ப மிக குறைவான நபர்கள் தான் இருக்காங்க போட்டி தெருவுக்கு நிறைய பேர் எக்ஸாம் வராது கேன்சல் ஆகிடுங்கிற நம்பிக்கையிலே படிக்காத இருக்காங்க நீங்கள் சொல்கிறாங்க நிச்சயம் படித்தீங்கன்னா நிச்சயம் அதுலேயே உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது பால் டிஎன்டி நிச்சயம் நடைபெறும் அதெல்லாம் வந்து இந்த ரிட்டையர்மெண்ட்டை இப்போ யாருமே கிடையாது அதனால் நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல பால் டிகன் டி தயாராகிறாங்க தொடர்ந்து அதற்கு படித்து கொண்டே இருங்கள் நிச்சயம் நீங்கள் ஜெ வெற்றி பெற்றுலாம் அதே போல் டிஎன்பிசி இருந்தாலும் டெட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்க இல்லை ஆசிரியர்கள் தேர்வு எழுதுறவங்க எல்லாமே தொடர்ந்து படிங்க இந்த ஆண்டு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை தேர்வு நடைபெறும் கொஞ்சம் காலதாமதமாகும் அவ்வளோதான் அதனால் கிடைக்கக்கூடிய நாட்களை நல்லா பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் படித்தீங்கன்னா நிச்சயம் ஒரு அரசு அதிகாரி ஆகிடலாம் அடுத்த ஆண்டு தான் பாதிப்பு இருக்கும் அதனால் அதற்குள்ளாகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு நீங்களும் ஒரு அரசு அதிகாரி ஆகும் நன்றி